அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னாரு. நான் சிவனொளி பாதமலை அப்படினு சொல்லிட்டு ஒரு காஷ்மீர் பக்கம்லாம் இந்த மாதிரியான சிலைகளை அதிகப்படியா பார்க்க முடியும். பயங்கரமா டீஹைட்ரேஷன் ஆகுது. லடாக்ல இமாச்சல் பிரதேஷ் பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்தவனுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிரும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த கட்டாயமா இது சிங்களமும் கிடையாது தமிழும் கிடையாது, வேற ஏதோ ஒரு மொழி. அதுல ஒரு போலீஸ் ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வந்து எல்லாருக்கும் அங்க கௌதம புத்ராச்சாரன் பாசேக்கு இந்த இடத்த பாருங்க எவ்வளவு உயரமா இருக்குன்னு. வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே ட்ரெக்கிங் பண்ணி போகக்கூடிய முதலாவது உயரமான மலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிவனொளி பாதமலையினுடைய உச்சியை நோக்கிய பயணத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 7360 அடி உயரம் வரைக்கும் நம்ம பயணம் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லைவாகவே கோப்ரோ கேமராவில் இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மலை உச்சி அடைகிறதுக்கு இலங்கையில் 3 பாதைகள் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கெலியா பக்கத்தில் இருக்கிற நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து ஆரம்பிக்க போற ஒரு பாதை வழியா இன்னைக்கு நைட் 12 மணிக்கு, அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு நம்மளுடைய ட்ரெக்கிங் ஆரம்பிக்க போறோம். அப்போதான் மலை உச்சியில போயிட்டு விடிய காலையில சூரிய உதயத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமா மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட இருக்குது. எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இந்தியாவில் லடாக் காஷ்மீர் பக்கம் இருக்கிற சில விஷயங்களையும் இந்த மலைக்கு போற ட்ரெக்கிங்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12:30 ஆகுதுங்க. இதுதான் வந்து நல்லத்தனி நகரத்தில் இருக்கிற பிரதான நுழைவாயில். நுழைவாயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிரை தாங்கக்கூடிய மாதிரி உடைகளெல்லாம் விற்பனை செய்கிற கடைகளெல்லாம் இருக்குது. இதோ பாருங்கள் அண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். என்னென்ன இருக்குது உங்கள்கிட்ட? நம்மகிட்ட இருக்குது ஜேசி, இருக்குது தொப்பி, ஐஸ் கேப், இந்த மாதிரி குளிருக்கு போகிற எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அப்படியா? 24 மணித்தியாலும் கடை இருக்குதா? ஓ அப்படியா? விலைகள்லாம் என்ன மாதிரி விலை? நம்மளை பொறுத்தா ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரை செருப்பான விலை குறவு. இப்போ ஜேசியெல்லாம் வந்து வெளியில் பின்னம் பார்த்தோம்னா எப்படியுமே 3,100-4,000 அப்படி தான் இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்ச ஒரு 1,000-1,500 வாங்க வாங்கிடுறோம். 1,000-1,500 வாங்கும் சாதாரண விலையில் இருக்குது. அப்படியா? இப்போ இந்த தொப்பி எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து 200 தான் வைக்கிறோம். 200 தானா? ஆ சூப்பராக இருக்கு. 150 அப்படி தான் இருக்குது மினிமம். தானே நம்ம நாங்களே துணி கொண்டு தைக்கிறது. அப்படியா? அதனால் நார்மல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம். மஃப்ளர் எல்லாமே இருக்குது என்னண்ணா? அதாவது இங்கே வந்து கூலிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த குளிரை தாங்குற மாதிரியான ஏதாவது உடைகள் வாங்கிட்டு போனால் நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. அண்ணா உங்களுடைய பேர்? எஸ் கார்த்திக். கார்த்திக், ஓகேண்ணா. ஓகே பாய்ண்ணா. இதோ பாருங்க, அப்படியே நம்ம உள்ளே போகலாங்க. நம்மளோட கஜன் ப்ரோ வந்துருக்காரு, அவர் முன்னாடி போயிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். மேலே மலை ஏறுறதுக்கான அந்த படிக்கட்டுகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு. இதோ பாருங்கள், இந்த இடத்துல சாப்பாட்டு கடைகள் கூட திறந்து தான் வச்சுருக்குறாங்க இந்த டைம்லேயுமே. இதெல்லாம் நம்ம வரும்போது பார்க்கலாங்க. ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிருச்சு அப்படின்னா சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் போயிடும். இப்போவே 12:30 தாண்டி போயிட்டுருக்குது. காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு இடையில் அங்கே இருந்தால் தான், அதாவது மலை உச்சியில் இருந்தால் தான் சூரிய உதயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதிலிருந்து கொஞ்சம் தூரமாக முன்னாடி வந்தோன்னைக்கு ஒரு சுவாமி சிலை இருக்குது. சுமண சமன் தேவியான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. விஷ்ணுவை தான் அப்படி போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சிங்களத்தில். இந்த பக்கமாக வந்தோம்னா ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்குதுங்க. இதோ பாருங்கள். இப்போ அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்குதுங்க. இந்த பாலத்தை தாண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கமாக இன்னும் நிறைய கடைகள்லாம் இருக்குது, எக்கச்சக்கமான கடைகள் இருக்குதுங்க. எல்லாமே வந்து 24 மணித்தியாலமும் திறந்து தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ தான் இந்த சிவனொளி பாத மலைக்கான சீசன். இந்த டைமில் தான் வந்து மேலே பூஜைகள்லாம் நடைபெறுது, அதுக்காக நிறைய மக்கள்லாம் வராங்க. அதனால் இந்த மாதிரி 24 மணித்தியாலமும் கடைகள்லாம் ஓப்பன்லேயே இருக்கும். இதை பாருங்கள். இப்போ அந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சிவனொளி பாத மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் படிக்கட்டுகள் எல்லாமே ஆரம்பிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புத்த பகவானின் ஸ்ரீவாத ஸ்தானம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இப்போ அப்படி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குதுங்க. இது ஒரு சிவன் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதை பாருங்கள், சிவ ஈஸ்வர தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
ஆரம்பத்திலே சிவன் கோயில் இருக்குது, சிவனை வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ ஒரு அரை மணி தேலமாக ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இந்த இடத்துல ஒரு கடையில் ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கினோம். இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா அப்படின்னு போட்டிருக்குது. ஆனால் இந்த இடத்துல 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் வந்து மலையில் ஏறி இதெல்லாமே கொண்டு வரும்போது இந்த விலைக்கு விற்கிறது ஓகே தான். இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய சிலை வச்சுருக்குறாங்க. இது யாருடைய சிலைன்னு தெரியலங்க. அதாவது இந்தியாவில் காஷ்மீர் பக்கம்லாம் இந்த மாதிரியான சிலைகளை அதிகப்படியாக பார்க்க முடியும். பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாக. இலங்கையில் இன்றைக்கி தான் இப்படி ஒரு சிலையை பார்க்குறேன். இது யாரோட சிலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சித்தாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போர்டெலாம் போட்டிருக்கிறாங்க. இது என்ன இடம் தெரியல, அவங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேத நிலையம் மாதிரி. ஆயுர்வேதம் அப்படின்னா ஒரு நாட்டு மருத்துவ முறை. இங்கே இலங்கையில் சிங்கள மக்களுடைய ஒரு பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தூரமாக ஏறி வந்த பிறகு கால் வலி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு தானே இப்போ அதுக்கு தான் வச்சுருக்கீங்க, அப்படி தான் நினைக்கிறோம். இப்போது நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1:54. இந்த இடத்துல ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது. இதிலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குதுங்க. அதில் அப்படியே கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். இனிமேல் வந்து டீப்பாக மேலே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டுகள்லாம் மேலே வர வர குளிரும் அதிகமாகிடுச்சு. என்ன ப்ரோ, அதான் மூடிட்டேனே. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 படிக்கிட்டக்கே ஏறி இருக்கிறோங்க. மலை வச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியுது. என்ன ப்ரோ, எல்லாம் ஒரு 3 ஸ்லாட் ரெஸ்ட் எடுத்து போன மாட்டா சரி. ஈஸியாக இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல ரெஸ்ட் எடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு 3-4 இடத்துல ரெஸ்ட் எடுத்து எடுத்து ஏறினோம்னா சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பெருசாக எதுவுமே கஷ்டமாலாம் இல்லைங்க, சாதாரணமான ட்ரெக்கிங் தான். பார்க்கலாம் இனி போக போக எப்படி இருக்குன்னு. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2:39. இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சுங்க. இந்த இடத்துல சோடா வாங்கி குடிச்சிட்ருக்குறோம். பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகுது, அதாவது தண்ணி தாகம் எடுக்குது. அப்புறம் எப்படி இருக்குது அனுபவம்? சோடா குடித்தா அப்புறம் ஓகே. எங்களை அறியாமலே வந்து டீஹைட்ரேட் ஆகிடுறோம். ஆனால் உடம்பு தான் கலைக்குதுன்னு பார்த்தா அந்த தண்ணி குடிக்காத தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேலே கிளம்பலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று மாலையில் சூரிய அஸ்தமனு பார்க்குறதுக்காக போனவங்கலாம் திரும்ப கீழே இறங்கிட்டுருக்குறாங்க. நல்ல வேலை, போகிற வழியிலலாம் கடை இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷங்க. நம்ம போகிற வழியில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நூல் கட்டி அப்படியே இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து சிங்கள மக்களுடைய ஒரு நேர்த்தி கடன் மாதிரி. அதாவது மலை உச்சிக்கு ஏறுறதுக்கான அந்த பாதை ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து மலை உச்சி வரைக்கும் இந்த மாதிரி நூலாக கட்டி கையில் வச்சுட்டு அப்படியே இழுத்துகிட்டே போவாங்க, ஒரு நேர்த்தி கடன் மாதிரி. கூடுதலாக வயோதிபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, வயது முதிர்ந்தவர்கள், அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்ம லடாக்கில் அதாவது காஷ்மீர் பக்கம் ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழிபாட்டு கொடிகள் அதாவது ப்ரேயர் ஃப்ளாக் பார்க்கலாம். அந்த மாதிரி இங்கேயும் வந்து அதே ஸ்டைலில் போட்டிருக்குறாங்க. இதில் வந்து வித்தியாசமான ஏதோ ஒரு மொழியில் எழுதிருக்கிறாங்க. கட்டாயமாக அது சிங்களமும் கிடையாது, தமிழும் கிடையாது, என்ன மொழின்னு தெரியல. தெரிஞ்சிச்சான்னு தெரியல, யாருக்காவது கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன மொழின்னு கீழே தெரியப்படுத்துங்க. இதோ பாருங்கள், இந்த இடத்துல கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ வித்தியாசமான ஒரு மொழி, கீழே புலி உருவமெல்லாம் போட்டிருக்குது. கட்டாயமாக இது சிங்களமும் கிடையாது, தமிழும் கிடையாது, வேற ஏதோ ஒரு மொழி. இப்போ பாருங்க, போக போக அப்படியே பாதையை ஒடுங்கிக்கிட்டே போகுதுங்க. கஷ்டமா இருக்குது, நிறைய பேர் இருக்கனால. Thank you.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதோ பாருங்கள் இந்த பக்கமாக அப்படியே லைட் வெளிச்சம் தெரியுதுல்ல, அந்த வழியால் தான் நம்ம அப்படியே வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்டக்க வந்துட்டோம். மொத்தமாக 7 கிலோமீட்டர் ஏதோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம், நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ அப்படியே மேலே ஏறி போகலாம். இப்போ மேலே கோயிலில் இருக்கிற அந்த ஒலிபெருக்கி சத்தம்லாம் கேட்குது. அப்படின்னா நம்ம ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம். மேலே ஏறி போகிறவங்கள விட கீழே இறங்கி வரவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து நேற்று பகல் இல்லைன்னா நேற்று மாலையில் வந்து சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்காக மேலே போனவங்க இப்போ தான் திரும்ப கீழே வராங்க. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். இன்னொரு 2 நிமிஷம் ட்ரெக்கிங் மேலே போகிறதுக்கு. கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த காலடி தடம் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதோ பாருங்க இதுக்கு மேலே தான் வந்து சிவபெருமானுடைய காலடி தடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மேலே போய் பார்க்கலாங்க, வீடியோ எடுக்க முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூலிங்காக இருக்குதுங்க. நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னா மேலே வந்தோன்னைக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும், அதனால வந்து ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும்னு, அதாவது மூச்சு எடுக்க முடியாது அப்படின்னு. இது வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி எதுவுமே இல்லை. என்ன ப்ரோ, குளிர் மட்டும்தான், அதுவும் வந்து சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குதுங்க. இதுதான் வந்து சிவனொளி பாதமலையுடைய உச்சி பகுதி. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே போனோங்க, அதாவது அந்த சிவபெருமானுடைய காலடி தடத்தை வணங்குறதுக்காக. அந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே, ஆமாம், 2 நிமிஷம் தான் நம்மளை நிற்க விடுறாங்க. அதில் ஒரு போலீஸ் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து எல்லாருக்கும் அங்கே வர எல்லாருக்குமே சொல்கிறாரு என்னென்னா, கீழே அதாவது மண்டிட்டு வணங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து சாதாரணமாக நின்றுட்டு வணங்கிட்டு இருந்தேன், கீழே மண்டிட்டு வணங்குங்க அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்களும் வந்து மக்களோட மக்களாக இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ண போகிறோம். இங்கேருந்து தான் சன்ரைஸ் பார்க்க முடியும். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணின்னு எங்களுக்கே தெரியலங்க, 4:15 ஆகுது. எப்படியும் இன்னொரு 2 ஹவர் கிட்டக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். எந்த பக்கமாக சன்ரைஸ் ஆக போகுதுன்னு தான் தெரியல, எந்த பக்கமாக கிழக்கு பக்கம்னு தெரியல. ஏதாவது ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம். என்ன ப்ரோ அப்படி, கீழே போய் நிற்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஹட்டன் வீதி அப்படின்னு போட்டிருக்குறாங்க. அதாவது இந்த மலைக்கு மேலே வரத்துக்கு மொத்தமாக 3 வீதி இருக்கு. என்ன ப்ரோ, நாங்கள் வந்தது வந்து நல்ல தண்ணி வீதி, இன்னும் 2 இருக்குது. அதாவது ரத்னபுர பக்கம் இருந்து வர ஒரு வீதி, அப்புறம் ராஜமலை அப்படிங்கிற இடத்துல இருந்து வர ஒரு வீதி. ගෞතම බුදුරජාණන් වහන්සේගේ දෙවන ලංකා ගමනේදී සුමන සමන් දෙවියන්ගේ ආරාධනාවෙන් වාම ශ්‍රී පාද ලාංඡනය පිටවනු ලැබූ සහ කකුසඳ කෝණාගම සහ කාශ්‍යප යන බුදුවරුන්ගේද පාද ස්පර්ශයන්ගේ බල මහිමෙන් විශ්වයේ ආකර්ෂණීය ලද ලොව ඇති බලවත් ස්ථානයකයි ඔබ මා වීරවදී සිටින්නේ.
Og min forældre. Jeg tror, min bror, han nogle gange glemmer her. Det står ikke. இப்போ நாம இலங்கையிலேயே இரண்டாவது உயரமான மலை உச்சியில் இருக்கிறோம். அதாவது 7360 அடி உயரத்தில் இருக்கிறோங்க. அப்படியே கீழே பாருங்கள், முழுமையாக மேகமூட்டத்தினால கவர் ஆகி இருக்குது. அதாவது பஞ்சு பஞ்சாக மேகம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, கீழேலாம் என்ன ஊர் இருக்குதுன்னு கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அப்படியே முன்னாடி தெரிகிற அந்த மலைக்கு அந்த பக்கமாக இருந்து சூரியன் உதிச்சிட்டு இருக்குது. உண்மையிலே அருமையான ஒரு காட்சியாக இருக்குது. நான் முதல் முதல்ல இவ்வளோ உயரமான ஒரு இடத்துல இருந்து சூரிய உதயத்தை பார்க்குறேங்க. இப்போ இந்த இடத்துல சூரிய உதயம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே கிளம்ப போகிறோம். பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. கீழே இறங்கி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியலைங்க. ஏன்னா வந்து இப்போது மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. சூரிய உதயத்தை பார்த்துட்டு நம்மளுடைய எல்லாருமே கீழே கிளம்பிட்டாங்க. அப்படியே சைடில் வந்து நம்ம இப்போது எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லைவாக பார்க்க முடியுங்க. இது வந்து கோப்ரோ கேமராவில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நைட்டு நம்மளால் பார்க்க முடியாத காட்சிகள் எல்லாத்தையுமே இப்போது பார்க்க முடியுது. அப்படியே சூரிய வெளிச்சமும் இந்த மேகமும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. என்னோட முகத்தை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஏறும்போது கூட கால் வலி எதுவுமே தெரியலை. ஆனால் மேலே கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே இறங்கும்போது தாங்க பயங்கரமாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 7070 அடி கிட்டக்க உயரத்தில் இருக்கிறவங்க இன்னும் வந்து ஒரு 3000 அடி கீழே இறங்கி போகணும். இந்த இடத்த பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. நாங்கள் இரவு ஏறி வரப்பில் இவ்வளோ உயரமாக இருக்குன்னுலாம் நினைக்கல. அதாவது இங்கே பாருங்கள் இந்த படிக்கட்டுலாம் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சின்ன பசங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க ப்ரோ. எவ்வளோ சின்ன பசங்க, ஒரு 1 வயசு 2 வயசு தான் இருக்கும். இதில் தான் நாங்கள் ஏறி போயிருக்கிறோம். இந்த இடத்துலலாம் பாருங்கள் அப்படியே மேலே பனிங்கிறேன் பாருங்கள், முகில் படர்ந்து கிடக்குது. அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ பஞ்சு கொட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது. இப்போ அதில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு உருண்டை கொடுத்தாரு ப்ரோ. ஹக்க இல்லையா ஏதோ சொன்னார் பேர், என்னன்னு தெரியல. சாப்பிடு பாப்பா எப்படி இருக்குன்னு. எள்ளுருண்டை மாதிரி தான் இருக்கு. இந்த நேரத்தில் இது கிடைச்சது எப்படி இருக்கு? அவங்க செம்ம பசியாக இருக்கும். நாங்கள் நேற்று ஈவினிங் தான் சாப்பிட்டு வந்தோம். ஒரு 6-7 மணிக்கு தான் சாப்பிட்டு வந்தோம். இல்லைன்னா வந்து மலை ஏறும்போது வாமிட் வரும். இப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் தெரியுது. செம்ம பசியாக இருக்குதுங்க. இதுதான் நேற்று நைட்டு நான் உங்களுக்கு காட்டின நேர்த்தி கடனுக்கான நூல். பாருங்க இந்த இடத்துல ஒரு பௌத்த பிக்கு நிற்கிறாரு. அவர் கையில் வந்து ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுருக்காரு. எல்லோரும் அதில் பணம் போட்டுட்டு அவரை விழுந்து கும்பிட்றாங்க. எதுக்குன்னு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷ தூரம் இறங்கிட்டோம். ஆனாலுமே கூட அந்த முகில் இருக்க மட்டத்துக்கு கீழே போகலங்க. இன்னும் முகில் நமக்கு கீழே தான் இருக்குது.
இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நான் மேலே பாருங்கள், அங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஒரு ஐயா வந்து ஒரு பெரிய அரிசி மூட்டையை தலையில் வச்சு சுமந்துக்கிட்டு மலை ஏறிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேலே முடியாடா சாமிங்கிறமா ஆகி போச்சு. இதுக்கு ஒரு ரெண்டு காடே கிடையாதா? பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கீழே மெயின் என்ட்ரன்ஸ்கிட்ட பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேஸ் சிலிண்டரை தலையில் வச்சுக்கிட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்காருங்க. நமக்கு சும்மா நடக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் அவ்வளோ வெயிட்டை தலையில் வச்சுக்கிட்டு நடக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தினமும் இந்த மாதிரி நிறைய பொதிகளை சுமந்துட்டு இந்த மலை ஏறிட்டு இறங்குறாங்க. சில பேர் வந்து ரெண்டு தரம் கூட மேலே ஏறிட்டு இறங்குறாங்களாம். அது அவங்களுடைய தொழில். அப்பா, இது எல்லாமே வந்து மேலே இருக்கிற அந்த ஹோட்டல்களுக்கு கொண்டு போகிறதாங்க, அதாவது உணவு தயாரிக்கிறதுக்காக கொண்டு போகிறது. இந்த பக்கமாக பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை. மலை கிடையாது, இது ஒரு பெரிய கட்பாறை மாதிரிங்க. நைட்டு நாங்கள் போக்கில் இது எதுவுமே தெரியல, இருட்டில் இப்போ தான் தெரியுது. சூப்பராக இருக்குல்ல இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அழகான ஆறு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் நைட்டு எதுவுமே தெரியல, விடிய காலையில் நம்ம போகிறப்ப. சூப்பராக இருக்குல்ல, ஏதோ ரிஷிகேஷ் பக்கம் இருக்க மாதிரி, அதாவது உத்தரப்பிரதேஷ் பக்கம் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கி ஆரம்பத்தில் நம்ம உள்ளே போனால் இந்த நுழைவாயிற்கிட்ட வந்துட்டோம். நீங்களும் இந்த சிவனொளி பாத மலைக்கு வர்றது அப்படின்னா, எப்படியும் வந்து இந்த சீசன் டைமில் தான் வர முடியும். அப்படி வர்றது அப்படின்னா நைட்டு நாங்கள் வந்த மாதிரி ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு இடையில் வந்தீங்கன்னா, விடிய காலையில் ஒரு 4 மணிலேருந்து 5 மணிக்கு இடையில் மேலே மலை வச்சு அடைஞ்சிடலாம். அப்போ தான் வந்து டிராஃபிக் அதிக குறைவாக இருக்கும். ஏன்னா பகல் டைம்லலாம் வந்து நாங்கள் இறங்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் வந்து 12 மணிலேருந்து 1 மணியை போல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஒரு 4 ஹவர் 5 ஹவரில் மேலே ரீச் பண்ணிடலாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இங்கேருந்து இன்னொரு இடத்த நோக்கி நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. இலங்கையில் இந்த மாதிரியும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக சந்திக்கலாங்க. பை.